Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. தட்டப்புடி இந்தா, நீங்க சாப்பிடுங்க சார். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்னன்னு தெரியல. உடம்பு வழக்கமா இருக்கிற மாதிரி இல்ல, வயித்துக்குள்ள மூமெண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாரு ரோஸ், இந்த மாதிரி நேரத்துல நல்லா சாப்பிடணும். உனக்கு ஒண்ணும் இல்ல, இவ்வளவு தூரம் காட்டு பகுதியில டிராவல் பண்ணல, மேடு பள்ளமா இருந்துச்சா, அதான் உடம்புக்கு ஒத்துக்கல. இந்த சாப்பிடு. சார், ரொம்ப டேஸ்டா இருக்கு சார், நீங்களும் சாப்பிடுங்க. ஆமா ரோஸ், கோவில குடுக்கிற பிரசாதம் மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த ஒரு ஓ போட்டுக்கோ. போதும் சார். உனக்கு போதும்னா வயித்துல இருக்க என் பிள்ளைக்கு யார் கொடுப்பா? இந்த சாப்பிடு, ஒரு ரூபா வாங்கிக்கோ. ரோஸ், பிரசாதம் என் பையனுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க அதை அவன்கிட்ட தான் கேட்கணும். நம்ம பையனுக்கு பிரசாதம் பிடிச்சு போச்சு போல இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? முகத்துல இருக்க சந்தோஷமே சொல்லுதே, நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு. பின்ன அம்மா கையால செஞ்சது புள்ளைக்கு பிடிக்காம போகுமா? சரி சாப்பிடு. சார் ஆ காட்டு. ஆ, அது உனக்கு. இது இது என் புள்ளைக்கு. போதும் சார், ப்ளீஸ் சார், போதும் சார், நீங்க சாப்பிடுங்க. மருமகளே, மருமகளே, முருகா, மருமகளே, மருமகளே, அத்தை எங்க இருக்க? என்னாச்சு அத்தை, ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு? எனக்கு ஒன்னும் ஆகல. எனக்கு ஒன்னும் ஆகும் ஆகாது. காலையில கேலண்டர் பாத்தியா? இத பார்த்ததும் நான் பதறி போயிட்டேன். என்ன எழுதி இருக்கத்த? என்ன போட்டிருக்கு? இன்னைக்கு முழு சூரிய கிரகணமா. கடவுளே! ஆமா, நானே கேலண்டர் பார்த்ததும் பதறி போயிட்டேன். சரி, பேப்பர் எடுத்து பாக்குற, பேப்பர்லயே அதான் போட்டிருக்காங்க. இந்த சூரிய கிரகண நேரத்துல புள்ளத்தாச்சி பொண்ணுங்க எல்லாம் வெளியவே வரக்கூடாது. ஆமா, சூரியனோட கதிர் அவ மேலயே படக்கூடாது. இந்த சூரிய கிரகணத்துக்கு சக்தி ஜாஸ்தியா போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்களோ முன்னாடி என்ன நடக்கும், பின்னாடி என்ன நடக்கும்னு எதை பத்தி யோசிக்கிறது இல்ல. அந்த நிமிஷம் அதுங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுறது, அதை செய்யறது. இது எதையுமே தெரிஞ்சுக்காம இந்த நேரத்துல ரோஜாவை கோயிலுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. எனக்கே பயமா இருக்கு மருமகளே. பாட்டி, இத நான் கவனிக்கவே இல்ல. கவனிக்கணும், முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இல்ல, பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். இது எதையுமே கேட்டுக்காம உனக்கு உரிமை இருக்குங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு அவளை அனுப்பி வச்சிட்ட. அத்தை, சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது பாருங்க. சாயந்திரம் 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கு. கடவுளே,
கிரகணம் பிடிக்கிற நேரத்தில் எங்கேயாச்சும் ரூம்குள்ளே உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல. அங்கே இருக்கிறதுக்கு கூட இடம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. இல்லை பாட்டி, ரோஜாக்காக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். எப்படி பார்த்துக்குவேன்? சூரியனுக்கு என்ன, ஸ்க்ரீன் போட்டு மூடிடுவியா? நான் உடனே ஃபோன் பண்ணுறேன், ரோஜாக்காக்கு ஒன்றும் ஆகாது. முதல்ல நீ ஃபோனை போடு. ஏய் ஏய், ஃபோனை போடுன்னா நீ மேலே போகிற. பாட்டி ஃபோன் மேலே இருக்கு, நான் போய் எடுத்து வரேன். சீக்கிரம் வா. ரோஜா, கார்ல போன் இருக்கு, நான் போய் எடுத்து வந்துடுறேன். நீ இங்கேயே உட்காந்துரு, பத்திரமா இரு, போங்க. நான் இதோ வந்துடுறேன். அர்ஜுனுக்கு போனை போடு, ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு பூஜா. அர்ஜுன் சார், எங்க இருக்கீங்க? கோவில் பக்கத்துல தான் இருக்கோம், ப்ராப்ளம்லாம் இல்ல, யாரும் பயப்பட வேண்டாம். அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் சொல்லு. அர்ஜுன், நானும் அத்தையும் பக்கத்துல தான் இருக்கோம். இது பாரு, இன்னைக்கு 4:30 to 6 மணி வரைக்கும் சூரிய கிரகணம் பா. நீ வந்து ரோஜாவை வெளியில கூட்டிட்டு வந்துடாதப்பா, குறிப்பா வெளியில சூரிய வெளிச்சத்துல அவ நிக்கவே கூடாது. இது பாரு, பக்கத்துல எங்கயாவது ஹோட்டல் இருக்கும், அங்க போய் நீங்க தங்கிடுங்க, சரியா? எதுக்கு இப்ப பதட்டப்படுறீங்க? சூரிய கிரகணம் ஒரு சயின்டிபிக் மாற்றமா? அதுக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? டேய் டேய், இந்த வியாக்கியானத்தை எல்லாம் கோர்ட்ல வச்சுக்க. பெரியவங்க ஏதாவது சொன்னா அதுல காரணம் இருக்கும்னு அர்த்தம். இத பாரு, சூரிய கிரகண நேரத்துல கர்ப்பமான பொண்ணுங்க வெளியில வரக்கூடாது, சூரியனோட கதிர அவங்க மேல படக்கூடாது, சொன்னா புரிஞ்சுக்க? ஆமா சார், ஏதாவது ஒரு இடம் பாருங்க. 4 to 6 வரைக்கும் அக்காவை நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம். அங்க யார்கிட்டயாவது கேட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுங்க. அக்காவுக்கு நல்லது நடக்கணும். அத்தையும் பாட்டியும் பயப்படுற மாதிரி ரோஜா அக்காக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், பயப்படாதீங்க. பக்கத்துல எந்த வீட்டையும் காணோம், மழை வர மாதிரி இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். ஓம் சக்தி சாமுண்டேஸ்வரி தாயே. ஆ!
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.